இந்த சூரியன் இந்த மாதிரி வந்து இங்கே இருக்காரு அப்படின்னா, இந்த புதன் வந்து இந்த இதை சுற்றுது அப்படி எத்தனை நாளில் சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 நாளில் சுற்றுது. புதன் 88 நாளில் இந்த சூரியனை சுற்றுது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம், அதாவது 225 நாள். இது 3 மாதம், இது 7 மாதம். நான் சொல்கிறது விஞ்ஞானபூர்வமாக அஸ்ட்ரானமிஸ்ட்டு கண்டுபிடித்து சொன்ன விஷயங்கள். அதே மாதிரி இந்த சூரியனை சுற்றி நம்ம பூமி வந்து 365 நாள். உங்களுக்கு தெரியும் 365.something, அது மாதிரி. அப்போது இது ஒரு 12 மாதம். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 687 நாள். அப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட வந்து 22 மாதம் என்னமோ வரும், 22 மாதம் கிட்ட வரும், 21 என்னமோ வரும். அப்போ செவ்வாய் 684. அதுக்கப்புறம் வந்து குரு பார்த்தீங்கன்னா 11 ஆண்டு 1 மாதம், 11 ஆண்டு 1 மாதம். நான் சொல்கிறது இந்த சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் சுற்றி வர்ற ஒரு ஒரு சூரியனை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் சுற்றி முடிய ஒரு இடத்துல தொடங்கி அதே இடத்துல திருப்பி வர்றதுக்கு இவ்வளோ நாளாகுதுங்க. அதுக்கப்புறம் சனி பார்த்தீங்கன்னா 29 ஆண்டு 5 மாதம். இது வந்து சயின்ஸ் சொன்ன விஷயம். இது நம்ம ஜாதகத்தோட எப்படி பொருந்தி வருது, அற்புதமாக பொருந்தி வருது. இந்த குருலாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வந்து குரு வந்து ஒரு 12 ராசிக்கட்டத்தில் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு வருஷம் இருப்பார், அப்போ 12 மாதம். சனி வந்து 2.5 வருஷம் இருப்பார் ஒரு ராசி கட்டத்தில், அப்போ 12 2.5 அது கிட்டத்தட்ட 30. இது எல்லாமே இந்த பூமியும் சொல்லவே வேண்டாம். பூமிங்கிறது நம்ம ராசி கட்டத்தில் சூரியன் தான் பூமி, ஆசி கட்டத்தில் சூரியன் தான் பூமி. சூரியன் 1 மாதம் இங்கே இருப்பார், 30 30 30 30 12 3 360 சில்லற. ஒன்று ஒரு சில இடத்துல 31 நாள் இருப்பார், ஒரு சில இடத்துல அந்த மாதிரி, அதெல்லாம் சேர்த்து 360 சில்லற வந்துடும், 365 நாள். அப்போ இந்த நம்ம ஜோதிடத்தில் சொல்கிற இந்த குருவோடைய சுழற்சி, சனிப்பெயர்ச்சி, இந்த 12 ராசிகளையும் அது எத்தனை நாள் கிடக்குது அப்படிங்கிற கணக்கு இந்த குரு சனி பூமியெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமாக கரெக்டாக இருக்குது. அப்போ இப்போ இவங்க சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச இந்த விஞ்ஞான யுகத்தில் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பு, இவ்வளோ பெரிய விஞ்ஞான அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்ச இந்த விஷயங்கள் நாம் கிட்ட நம்ம முன்னோர்கள் வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ இதில் வந்து சுக்கிரன்லாம் ஏகத்தால் கரெக்டாக இருக்கும், இந்த புதனும் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும், இந்த புதனும் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதுக்கிட்ட ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, செவ்வாய் கொஞ்சம் அதிக வித்தியாசப்படும், புதனுக்கு வந்து ரொம்ப பெரிய கூடுதல் வித்தியாசம்லாம் இல்லை. நம்மளுடைய ஜோதிடத்தில் புதன் 12 ராசிக்கு நகழ்கிறது கணக்கும் இந்த விஞ்ஞானம் சொல்கிற கணக்கும் பார்த்திங்கன்னா இந்த புதனும் செவ்வாயும் மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த பூமி இந்த இதெல்லாம் வந்து ஒரு வட்டத்தில் சுற்றுதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அந்த அவ்வளோதானே, அது ஒரு 3000 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சிந்திக்கிறாங்கன்னா அவங்க அப்படி தான் சிந்திப்பாங்க. அப்போ வட்டங்கும்போது நீங்கள் எந்த குறுக்கு கோடு போட்டாலும் சரி, 12 ராசிக்கு குறுக்கு கோடு போட்டாலும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், சம அளவாக இருக்கும். ஒரு சரியான வட்டத்தை நம்ம எப்படி குறுக்கு பிரிச்சு 12 பிரித்தாலும் சரி, 5 பிரித்தாலும் சரி, 10 பிரித்தாலும் சரி, 10 அம்சம் போட்டு பார்த்தாலும் சரி, 1 அம்சம் 2 அம்சம் 3 அம்சம் 10 அம்சமும் போட்டு பார்த்தாலும், 9 அம்சம் எல்லாம் போட்டு பார்த்தாலும், 12 அம்சமாக பிரித்து பார்த்தாலும் அது எல்லாம் சம அளவில் வரும். ஆனால் உண்மையிலேயே விஞ்ஞானம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகுது,
இந்த பூமி கோள்கள் இது எல்லாமே வந்து ஒரு நீள்வட்ட பாதையில சுத்துது அப்படிங்கும் போது நீள்வட்ட பாதத்தை கட் பண்ணீங்கன்னா சம அளவு கிடைக்காதுங்க. சம அளவு கிடைக்காது. இதுவும் இது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்ப இந்த வித்தியாசத்தை நமது முன்னோர்கள் உட்கொள்ளவில்லை. அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அதுக்கு மேல அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காலத்துல வந்து அவ்வளவு நவீன டெக்னாலஜிஸ் கிடையாது. அவங்க இப்படிதான் கற்பனை பண்ணாங்க சம அளவா இருக்குன்னு. அதனாலதான் வந்து நம்ம பழைய பாரம்பரியமாகட்டும் திருக்கணிதமாகட்டும் அது வந்து ஒரு ராசி கட்டத்தில் பனிரெண்டு ஒரு ராசி கட்டத்தில் பனிரெண்டு ராசியும் 30-30 டிகிரி இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு அவங்க சொல்கிறாங்க. 30 டிகிரி கணக்காக எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் நாளிகை பாதம் அந்த மாதிரி கணக்கெலாம் எடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் வந்து சம அளவாக நினச்சதுனால அப்போ அந்த புதன் அந்த செவ்வாய் அதில் அந்த ரெண்டுலேயும் அந்த வித்தியாசங்கள் வர்றதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த கேபி அஸ்ட்ராலஜி முத முத வந்து கிருஷ்ணமூர்த்தி தான் வந்து இந்த விஞ்ஞானபூர்வமான விஷயத்தை பாவ கணிதத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய புரட்சி. விஞ்ஞானபூர்வமான விஷயத்தை பாவ கணிதத்துக்குள்ளே முத முத கொண்டு வந்தாங்க. அதுதான் பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம கேபி இவங்கெல்லாம் கேபி இன்னொரு கேபி அஸ்ட்ராலஜி ஜோதிடம் பார்க்குறவங்கலாம் யாராவது வந்தாங்கன்னா அப்படின்னா அவங்கள நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு ஈக்குவலான ஆள் மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணலாம். அவன் வந்துட்டான்டா நமக்கு போட்டி ஆளும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இந்த பாரம்பரியம் பார்க்குறோம் திருக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க. திருக்கணிதம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்தாங்கன்னா அப்பா தம்பி ஓரமாக போய் கூப்பில் உட்காருப்பா அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த நீள்வட்ட பாதையில் இருக்கும்போது இந்த பாவங்கள் அதில் உள்ள வித்தியாசங்கள் வேறுபடும் அப்படிங்கிற இந்த உண்மையை விஞ்ஞான உண்மையை வந்து அந்த பாரம்பரிய ஜோதிடமோ திருக்கணித ஜோதிடமோ அதை உட்கொள்ளலை. அவங்க வந்து சம அளவாக தான் அவங்க கையாளுறாங்க. இப்போ சம அளவாக கையாண்டா என்ன ஆகும்? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வட்டமாக போட்டால் நமக்கு எளிதில் புரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி ஒரு நல்ல வடிவத்தை கொடுத்துருக்காங்க. சதுரமாக போட்டோம்னா அழகாக புரியும்னு. ஆக்சுவலாக அவங்க வட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அதை சதுரமாக போட்டு காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இது 29 டிகிரி இருக்கும், இது 29 இருக்கும், இது 30 இருக்கும், இது 30 இருக்கும், இது 31 டிகிரி இருக்கும், இது 31 டிகிரி இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசப்படும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி இந்த வட்டம் 360 டிகிரி 4 நாளாக கிடைக்கும். 29 அந்த ரேஞ்சில் உள்ளது ஒரு 4 வீடுகள், அப்புறம் ஒரு 4 வீடுகள் 30 உள்ளது. அப்போ வந்து ஒரு ராசியை ஒரு ராசியை கடக்கிறதுக்கு குறுகிய கால அளவு, இது குறுகிய கால அளவு, இது கொஞ்சம் அதிக காலம் எடுக்கும். அப்போ குறுகிய கால அளவு நீண்ட கால அளவு அப்படிங்கிற வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நாம் மேஷ லக்னத்தில் 29 டிகிரியில் ஒருத்தன் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது மேஷ லக்னம் நம்ம முறைப்படி. இதே பாரம்பரியத்தில் எடுத்துட்டாங்கன்னா 30 டிகிரியில் ஒருத்தன் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு டைமில் 30 டிகிரியில் ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னா பாரம்பரியத்தில் என்ன செய்வாங்க? மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கதா கணக்கெடுப்பாங்க. ஆனால் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இங்கே விழுந்துடும். அப்போ அது என்னாச்சு? அது வந்து ரிஷப லக்னம் ஆகி போயிடுது. அப்போ இந்த கரெக்டான இந்த விஞ்ஞானபூர்வமான இந்த வித்தியாசங்கள் அந்த ஜோன் இந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை வந்து அந்த பாவகணிதத்தில் பயன்படுத்தினது தான் கேபி கிருஷ்ணசாமி கிருஷ்ணமூர்த்தியுடைய மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லலாம். அவர் இந்த பாவகணிதத்தை இப்படி பயன்படுத்தலைன்னா இன்றைக்கி இந்த துல்லியமானது கிடச்சிருக்காது. அப்போ இப்போ நம்ம இப்போ என் பொண்ணு ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பாவம் இங்கே விழுகும், 4 பாவம் இங்கே விழுகும், 5 பாவம் இதுக்குள்ளேயே விழுகும், அப்புறம் 6 பாவம் இங்கே விழுகும். அப்போ நம்ம ஆனால் இதே வந்து இப்போ பாரம்பரிய கணக்கில் பார்த்தோம்னா வரிசையாக விழுகும், 3 இங்கே 4 பாவம் இங்கே விழுகும். அப்போ ஒரு தனுசு ராசியில் 4 பாவம் விழுகிறதுக்கும் 5 பாவம் வந்து ஒரு இது 5 பாவம் கும்பத்தில் விழுகாமல் இங்கே மகரத்தில் விழுகிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா
சம அளவாக நமது முன்னோர்கள் நினைத்தார்கள். அது ஒரு வட்டமாக வச்சுக்கிட்டு அதை பிரிக்கும் போது அது சம அளவாக கிடைச்சிது. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த உலகம் வந்து சம அளவில் இல்லை. அது ஒரு நீள்வட்ட அடிப்படையில் இந்த கிரகங்கள் சுற்றி வருது. அப்போ இந்த பூமி சுற்றி வருது. அப்போ சுற்றி வரும்போது இந்த ஜோன் குறிப்பிட்ட 12 ஜோன் தானே நம்ம ஜோன்னா ஒரு ஏரியா. இது விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும்போது அவன் குறிப்பிட்ட ஜோன்னு சொல்லுவான். நம்ம என்ன சொல்கிறோம், ராசிங்கிறோம். அப்போ இந்த ஜோனுக்கும் வரும்போது அந்த இது குறுகிய காலத்தில் இது வேகம் கடந்துடும். இது வந்து கொஞ்சம் நாள் அதிகமாக எடுக்கும். இந்த ஜோனை கடக்கிறதுக்கு நாள் அதிகமாக எடுக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு நீள்வட்டத்தில் இருக்கிறதுனால ஈக்குவல் ஜோன்ஸாக பிரிக்க முடியாது. அப்போ ராசி மண்டலத்துலேயும் அதே போல் ஈக்குவலாக வச்சுருக்க கூடாது அப்படிங்கிறது தான் கேபி வந்து முத அந்த புரட்சியை செஞ்சார். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற திருக்கணிதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சம அளவில் அவங்க பிரித்ததுனால அதில் துல்லியம் கிடைக்காது அப்படிங்கிறது தைரியமாக அடித்து சொல்லலாம். அதில் வந்து துல்லியமாக கணிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி வந்து நீள்வட்டம் அப்படிங்கிறத மனசில் அது இதுதான் பிளெசிடியஸ் மெத்தடுங்கிறோம். இந்த நீள்வட்டத்தின் அடிப்படையில் சம அளவில் பிரிக்காமல் வேறு வேறு அளவுகோல் வருது அப்படிங்கிறது தான் பிளெசிடியஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். பிளெசிடியஸ் ஸ்பெல்லிங் தெரியல, பிளெசிடியஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த அடிப்படையான விஷயத்தை வச்சு தான். இருக்கட்டும் சார், இப்போ நிலாவை பற்றி பார்ப்போம். சந்திரன் அப்போ வந்து இந்த விஞ்ஞானம் சொல்கிற விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த ஜோதிடத்தில் நம்ம கையாளுற அந்த விதமும் ஏறத்தாழ ஒன்றா இருக்குது. நம்மளும் வந்து